நெட்ஃப்ளிக்ஸோட நவரசம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பட் படம் ரிலீஸ் ஆனதும் அதுல இருந்து ஒன்பது படத்துல ரெண்டு மூணு படம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால எல்லாரும் நல்லா இல்லாத படத்துல நெட்ஃபிளிக்ஸ்க்கு தள்ளி விடுறீங்க அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க லீனா மணிமேகலை அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில் மேக்கர் அட்டாக் பண்ணி அவங்க கொஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ் எப்படி இருந்தீங்க சன்டான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் பெஸ்ட் பிலிம்ஸ் சூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்க நல்ல படங்களையும் சினிமான்ற ஆர்ட் ஆர்ட்ஃபார்மையும் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்க பட் நீங்க இப்ப அப்படி இல்ல முக்கியமா இந்தியாவில் நெட்ஃப்ளிக்ஸ் பிராமணிக்கலாக மாறி இருக்கணும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நவரசால இருக்க சில படங்கள் பற்றியும் ட்வீட்ஸ் போட்டுட்ருக்காங்க கண்டினியூஸாக சரி நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கு என்ன பல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்ச வாத்தி கான்செப்டை வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே சூரரை போட்டுரும் சார்பேட்டாவும் தான் ஹிட் ஆயிருக்கு இன்னும் ஒரு பெரிய ஹிட் படத்தை கூட நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்கல சீக்கிரமே நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு ஹிட் படம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎனுடன்